வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2023 TNPSC ல மொத்தம் 23 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல LCM HCF ல இந்த டைப்ல வந்து 11 கேள்விகள் கேட்டிருக்கான். 5 கேள்விகள் HCF கண்டுபிடிக்கிற மாதிரியும் 6 கேள்விகள் LCM கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கொஞ்சம் பாருங்களேன். ஒரு அறையோட நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணங்களில் துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்குதாங்க, அந்த ஜன்னலோட நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையும் ஒரே முட்டாவாக அளக்கிறதுக்கு எவ்வளோ நீளத்துக்கு டேப்பு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் தான் ஒரு பேராகிராஃப் இருக்கும், ஆன்சர் போகிறது ஒரு 10 செகண்டில் போட்டுடலாம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த HCF கண்டுபிடிக்கிற மாதிரி 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு கேள்வி 6 வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுத்து வந்திருக்கேன். மொத்தம் 6 கேள்விகள் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க, அதை கிளிக் பண்ணால் இன்னைக்கு கிளாஸில் 6 செம் பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் முதல்ல கொஷின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ பாருங்க, ஒரு பேராகிராஃபில் கேட்டு வச்சுருக்காங்க, ஒரு நூல் விற்பனையாளர் 220 கணித நூல்களையும், 380 தமிழ் நூல்களையும், 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரிசையாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களை வைக்க விரும்புகிறார், எனில் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு புக் ஸ்டோருக்கு போனால் அவர்கிட்ட 220 மேக்ஸ் புக் இருக்குதாங்க, 380 தமிழ் புக் இருக்குதாங்க, 420 இங்கிலீஷ் புக் இருக்குதான். இதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, ஒவ்வொரு புக்காக எடுத்து எடுத்து ஒரு பாக்ஸில் வைக்க போகிறாராங்க. ஒவ்வொரு பாக்ஸில் வைக்கணுன்னா, ஒரு புக்கு ஒரு பாக்ஸில் வைக்கணுன்னா அதிகப்படியாக எத்தனை பாக்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கு கொஷின் வந்து இதெல்லாம் இந்த தியரிலாம் நமக்கு தேவையே இல்லை. இங்கே கடைசியாக என்ன கேட்குறோம், அதிகப்படியான மேக்சிமம் எத்தனை தேவைன்னு கேட்டுட்டாவே இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதுக்கு HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சுங்க. புரியுதுங்களா? வேற ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த இப்போ இன்னைக்கு கிளாஸில் பார்க்கறது எல்லாமே 2023 கேட்டது தான். இது பாருங்கள், 24/2023 கேட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் நடந்த டேட்டு, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். சரிப்பா, அப்போ அதிகபட்சமாக அதாவது மேக்சிமம்னு கேட்டாவே கொடுக்குற மதிப்பு என்னென்ன கொடுத்துருக்கான், 220 ஒன்று, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 380, ஓகே. அடுத்தது 420, சரிங்களா? இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். அடடா, HCFனாவே என்னன்னு தெரியாதே. ஒன்றும் இல்லைங்க, அந்த நம்பர் மொத்தத்தையும் போட்டுட்டு ஒரு டானா வகுத்தல் மாதிரி போட்டுருங்க. இது எந்த நம்பரில் காமனாக வகுப்படுமோ அதை எழுதிட்டு போனங்க. இதில் எல்லாத்துலேயுமே கடைசியில் 0 இருக்கா, அப்போ 10 வாய்ப்பாட்டில் வகுப்படும். கரெக்டாக புரியுதுங்களா? ஸோ 10 வாய்ப்பாடில் வகுப்படுதுன்னா இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு அப்படியே எழுதிங்க. 22/10 220, அதுக்கப்புறம் 38/10 380, 42/10 420. ஒன்றும் இல்லை, நீங்கள் 10 வெளியே போட்டுட்டு அந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் தெரியும், கரெக்டு தானேங்க? நெக்ஸ்ட், இப்போ இது எந்த வாய்ப்பால் வகுப்படும் அப்படின்னு பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், 2 வாய்ப்பால் வகுப்படும். 2 வாய்ப்புனா அப்படியே பாதி பாதியாக போட்டு வந்துருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்போ இது 11 வருமா, 38 பாதி எவ்வளோ வருது பாருங்கள், 38 பாதி எம்பிட்டே வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி போடணும். 38 பாதி 19 வரும், 42 பாதி 21 வரும், சரிங்களா? அவ்வளோதான் இங்க முடிஞ்சு போச்சு, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 11/19/21 ஏதாவது வாய்ப்பாட்டில் காமனாக வருமானு கேட்டால் வராது. அப்படி வரலைன்னா இத்தோடு முடிச்சுக்க வேண்டியதுதான். இதில் LCM என்னன்னா, அங்கே பாருங்க, இந்த 10 2 பெருக்குனாவே முடிஞ்சிருச்சுங்க. அப்போ 10 2 20, ஆன்சர் 20, அவ்வளோதாங்க.
பாருங்க, உண்மையாகவே 10 செகண்டில் போட்டுடலாம். இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன், ஒரு டானாவகத்தில் போட்டுட்டேன். எல்லாத்துலேயுமே கடைசி நம்பர் 0 இருக்கிறதால நான் 10 வகுத்துக்கிறேன். அப்போ 10 போட்டால் அந்த 0 கேன்சல் ஆகிட்டு 22, 38, 42 வந்துடும். இதுக்கப்புறம் இது எல்லாமே பாருங்களேன், பாதியாக மாற்ற முடியும். அதனால் நான் 2 வெளியே வச்சுக்கிட்டு 22 பாதி 11, 38 பாதி 19, 42 பாதி 21 வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதை நீங்கள் பாதியாக மாற்ற முடியுமான்னு பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 11 பாதியாக மாற்றினா முழு நம்பர் வராது, 19 பாதியாக மாற்றினா முழு நம்பர் வராது, 21 பாதியாக்குனாலும் முழு நம்பர் வராது. அதே மாதிரி 3வது வாய்ப்பாடில் வருமானு கேட்டால் 11, 19 வரவே வராது. ஸோ இந்த மாதிரி காமனான வாய்ப்பாடில் வரலன்னா இத்தோடு நிறுத்திக்கிட்டு வெளியே இருக்குது பாருங்க, அந்த 2 நம்பரை பெருகுனா ஆன்சருங்க, அவ்வளோதான். 5, 2, 20 புரியுதுங்களா சார்? கொஞ்சம் புரியல பட் ஈஸியாக தான் இருக்குது. அப்படின்னா அடுத்த கேள்வி பாருங்க, தெளிவாக புரியும். 2வது கேள்வி, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ சார் அப்படின்னு கேட்டால், நான் மேக்ஸ் வீடியோ எப்போ போடுறேன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. நான் எப்போ போட்டாலும் உடனே யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரணும். அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பட்டனுக்கு பக்கத்தில் பெல்லு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டா நான் எப்போலாம் வீடியோ போடணும் அப்போலாம் உங்களுக்கு மெசேஜ் வரும், அவ்வளோதாங்க. ரைட், அடுத்தது 2வது கேள்வி, ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமப்பாலும் உள்ளது. அவற்றில் அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகை கலங்களில் அடைக்க விரும்புகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலங்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 29/1/2023 அட கடவுளே, ஒன்றுமே புரியலையே. அதாவது ஒரு பால்காரர்கிட்ட ஒரு டேங்கில் பசும்பால் வந்து 175 லிட்டர் இருக்குதாங்க, எருமப்பால் வந்து 105 லிட்டர் இருக்குதான். இவர் என்ன பண்ண போகிறாரு, இதெல்லாம் பாக்கெட் பண்ணி விற்க போகிறாரு. இப்போ 100 பால், 200 பால், 1 லிட்ரு அந்த மாதிரி அவர் பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாரு விற்கிறதுக்கு. ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணோம், இப்போ எல்லாமே சமமான முறையில். உதாரணத்துக்கு இப்போ பசும்பால் 175 லிட்டர் இருக்குது, எருமப்பால் 105 லிட்டர் இருக்குது, எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், 1 லிட்ரு 1 லிட்டராக ஊற்றி வைக்க போகிறேன். பசும்பால் 1 லிட்ரு பாக்கெட்டு, எருமப்பால் 1 லிட்ரு பாக்கெட்டு. ஏன்னா நம்ம வந்து கேட்கறவங்கன்னா கேட்பாங்க, 1 லிட்ரு கொடுங்க, 1/2 லிட்ரு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இவர் என்ன பண்ண போகிறார், இதெல்லாம் பாக்கெட் பண்ணி விற்க போகிறாராம். அப்படின்னா அதிகப்படியான அதிகபட்சம் எவ்வளோ வந்து நமக்கு பாக்கெட் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இந்த இடத்துல டு ஃபைண்டில் அதிகபட்சம் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாவே இங்கே கொடுக்குற நம்பர்ஸை HCF எடுக்கணுங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா, தெளிவாகுதா சார்? அப்போ LCMனா சொல்கிறேன், அதுக்கு 6 கேள்வி இருக்குது, தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த இடத்துல 175 லிட்டர்னு ஒன்று இருக்கா, அதுக்கப்புறம் 105 லிட்டர்னு இருக்கா, இந்த 2 நம்பருக்கும் அதிகபட்சம் மேக்ஸிமம்னு ஒரு கீவேர்டு வந்துட்டாவே இதுக்கு HCF கண்டுபிடிக்கணுங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், HCFனா உங்களுக்கு தெரியலனா கூட கவனிங்க, லாஸ்ட்டு 2 நம்பர்லேயும் 5 இருக்குன்னா இப்போ இது 5வது வாய்ப்பாடில் வரும்னு அர்த்தம். நான் முதல் இங்கே 5 எடுத்துக்கிறேன். 5வது வாய்ப்பாடில் 175 எத்தனை முறை வகுப்படும் தெரியாது சார் அப்படின்னு அங்கே பாருங்கள், இந்த 17 எத்தனை முறை வகுப்படும், 3, 5, 5 அதை அப்படியே எழுதிக்கோங்க. மீதி எவ்வளோ இருக்குது, 5 போயிடுச்சு, மீதி 2 இருக்கும், அப்படியே பக்கத்தில் போடுங்க. 5, 5, 25 அப்போ 35, 5, 175 அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்கள், 1, 5, 2, 10 1, 5, 5 வந்துடும். கரெக்டா? கரெக்ட். அப்போ நமக்கு மீதி என்ன நம்பர் ஒன்று இருக்குது, 35, 21. இது ஏதாவது வாய்ப்பாடில் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வருங்க. எதுலன்னா 7வது வாய்ப்பாடில் பாருங்கள், 7, 5, 35 அதுக்கப்புறம் 4, 4, 7 என்ன வரப்போகுது, 1, 7, 2, 7, 14 3, 7, 21 3 கரெக்டுங்களா, 3, 7, 21 5, 7, 35 புரியுதா? ஜஸ்ட்டு நான் வாய்ப்பாடு தான் எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் பெருசாக போடலை சரிங்களா. இப்போ இவ்வளோதான், இந்த 5, 3 ஏதாவது வாய்ப்பாட்டில் காமனாக வருமானு பார்த்தா எந்த வாய்ப்பாட்லையுமே வராது, 5 வராது, 3 வராது. அப்படின்னா முடிஞ்சிருச்சு, இது இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் கிடையாது. ஒருவேளை இது காமனாக வரும்னா ஏதாவது நம்பர் போட்டு கீழே இறக்கிட்டே போகண்டித்தான், வராதுன்னா அத்தோடு நிறுத்திக்கிட்டு இங்கே சைடில் இருக்கு பாருங்கள் நம்பர், அந்த 2 நம்பரையும் பெருக்குங்க. 5, 7 எவ்வளோங்க, அவ்வளோதாங்க ஆன்சர். 5, 5, 25, 6, 5, 30 7, 5, 35 ஆப்ஷன் D தான் சரியான விடை. அடடே,
ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ தான் புதுசாக பாருங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் இந்த ஸ்டெப் எல்லாம் ஒரு நாலு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குங்க, சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, மூணாவது என்னன்னா, நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும், 245 அறிவியல் நூல்களையும், 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடங்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவைப்படுகிறது பார்த்தீங்கன்னா, இது 9/9/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் அப்படியே வாங்கலேன், முதல் கேள்வி இதே தான் கரெக்டாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது 20/4/2023 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஆனால் மேக்ஸ் புக்கு 220, இங்கிலீஷ் புக்கு 420, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கு 360-380 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இங்கே அதே கேள்வி தான், நம்பரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இதுக்கு என்னென்னா, இதில் என்ன கேட்டிருக்கான், மேக்ஸிமம் அதிகப்படியான அப்படின்னு வந்துட்டாவே தெளிவாக புரிஞ்சுங்க. நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டேன், அது எந்த மாதிரி கேட்டாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம்னு ஒரு கீவேர்டு வந்துட்டாவே கொடுக்குற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணுங்க, புரியுதுங்களா? அப்போது ஒரு எண் 175, இன்னொரு எண் என்னது 245, இன்னொரு எண் என்னது 385, ஓகேங்களா? ரைட், இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிங்க. எப்பவுமே ரொம்ப எளிமையாக தான் கொடுப்பாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே 5, 5, 5, அப்போ நம்ம 5 பேரில் போடலாமா? 175 போனதுல தான் பார்த்தோம், போன கணக்கில் 35 × 175 பார்த்தோம் இல்லையா, அப்போ 35 டைரெக்டாக எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 24 இருக்குது, 4, 5, 20 வரும், அதை அப்படியே எழுதிக்கிறேன். மீதி எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 45 வரும், 9, 5, 45, புரியுதா? அடுத்தது இது பாருங்கள், இங்கே 7, 5, 35 வரும், மீதி எவ்வளோ இருக்குது? 7, 5, 35 38/35 போயிடுச்சுன்னா 3 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 35 வரும், அதுவும் 7, 5, 35, அம்புடுதாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னும் ஒரு இதுவும் பாருங்கள், 35, 49, 77 எல்லாமே 7 வாய்ப்பாடில் வரும் கரெக்டுங்களா? 5, 7, 35, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 1, 7, 7, 1, 7, 7, 77, 7, 7, 49, அவ்வளோதான். அடுடு புரியுதா பாருங்கள், அப்படியே இதை பெருகினாங்க வருங்க ஆன்சர், அவ்வளோதாங்க. 7, 5, 35, அப்புறம் 7, 7, 49, 7, 11, 77, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கடைசியாக நம்பர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் 5, 7, 11 வந்திருக்கு. இது எல்லாமே காமனாக ஒரு வாய்ப்பாடில் வருமானு பார்த்தா கண்டிப்பாக வராது, ஏன்னா 5 வேறு நம்பர், 7 வேறு, 11 வேறு. அப்போ இதுக்கு மேலே காமனாக ஒரு வாய்ப்பாடில் வராது, அத்தால் அப்படியே நிறுத்திக்கிட்டு இங்கே சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் பெருக்கிறேன், 5, 7, 35, ஆன்சர் 35, அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் இப்போ தான் சொன்னேன், 10 செகண்டில் கட கடன்னு போட்டுடலாம், சரிங்களா? எல்லாமே ஒரிஜினல் கேள்வி தான். அடுத்தது அடுத்ததாக வந்து 4வது கேள்விங்க, ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 825 cm, 675 cm மற்றும் 450 cm ஆகும். இந்த அறையின் 3 பரிணாமங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன? 27/5/2023 TNPSC-ல கேட்டிருக்கான். இது பாருங்களேன், நீங்களே பாருங்கள், ஒரு வீட்டில் ஜன்னல் இருக்குது, அதோட நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையுமே ஒரே டேப்பில் அளக்கணுமா? அவ்வளோதான், வேறு எதுவும் அவன் சொல்லலை, பெருசாக க்வெஸ்சன் இல்லை. இந்த எல்லா அளவையும் ஒரே டேப்பில் அளக்கணும்னா அந்த ஒரு டேப்போட மேக்ஸிமம் நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறான், புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட், அப்போ இங்கே அதிகபட்சம்னு வந்துட்டாவே கொடுக்குற எண்களை HCF கண்டுபிடிக்கணும். இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்துங்க, இங்கே வந்து யூனிட் சேமாக இருக்கான்னு பாருங்கள், இங்கே சென்டிமீட்டர் சம்டைம் என்ன பண்ணுவோம், மீட்டர் சென்டிமீட்டர் மாற்றி ஊற்றுவோம். அதே மாதிரி லிட்டர் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், மீட்டர் இருக்கா கிலோமீட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே சமமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க, குழப்பிக்காதீங்க. சப்போஸ் ஒரு இடத்துல சென்டிமீட்டர் ஒரு இடத்துல மீட்டர் இருந்துச்சுன்னா யூனிட்டை சேமாக மாற்றணும், அது அடுத்த கணக்கில் இருக்குது, அப்போ பார்ப்போம். இதில் வந்து எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போது 825 ஒரு நம்பர், இன்னொன்று 675, ஓகேங்களா? 450, ஓகேங்களா? ரைடுப்பா, இப்போ இந்த 3 நம்பர் எடுத்துக்கிட்டேன், இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் வந்துட்டாவே HCF கண்டுபிடிக்கணுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, 5 வாய்ப்பாடு எல்லாமே பாருங்கள், லாஸ்ட் 5, 5, 0 இருக்குது, 0 இருந்தாலும் அது 5 வாய்ப்பில் வரும் இல்லையா,
அதனால நான் அஞ்சாவது பாடு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி, நீங்கள் தெல்லா கூட எட்டு வந்து அஞ்சாவது பாடில் போமானா ஓர் அஞ்சு அஞ்சுன்னு வரும், மீதி எவ்வளோ இருக்கும் நாலு இருக்கும். பக்கத்தில் போடுங்க, பக்கத்தில் போட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்தி ரெண்டு எத்தனை முறை வரும்னா ஆறு அஞ்சுன்னா வரும், ஓர் அஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு, ஆறு அஞ்சு முப்பத்தஞ்சு, ஏழு அஞ்சுன்னா வரப்போகுது, அப்படி வந்துடணும் புரியுதுங்களா. அதே மாதிரி ஓரஞ்சு அஞ்சுன்னா மீதி மூணு தானே வரும், நான் மாற்றி சொல்லிட்டேன் சாரி, ஏன்னா எட்டில் அஞ்சு போடுச்சுன்னா மீதி மூணு தான் வரும், அப்போ மூணு முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கும், ஆரஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆரஞ்சுன்னா வரும் முப்பது, அப்படியே போட்டுக்கிறேன் புரியுதா. மீதி எவ்வளோ இருக்குது ரெண்டு இருக்கும், பதத்தில் போடுங்க, பதத்தில் போட்டால் ஐயஞ்சு இருபத்தஞ்சு புரியுதா. நான் சொல்கிறது ஒவ்வொரு நம்பராக செய்ய சொல்கிறேங்க. எட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பள்ளில் போகமானா ஓர் அஞ்சு அஞ்சுன்னு போகும், மீதி மூணுன்னு இருக்கும், அந்த மூணு பக்கத்துலேயே எடுத்து போய் போட்டுங்க. இங்கே ஆல்ரெடி ரெண்டு இருக்கா, பக்கத்தில் போட முப்பத்தி ரெண்டுன்னு ஆகிடும். இந்த முப்பத்தி ரெண்டு அஞ்சாவது பள்ளத்து முறை வரும்னா ஆறு அஞ்சு முப்பதுன்னு வரும் சரிங்களா. அப்போ ஆறு அஞ்சுன்னு ஆறை போட்டுக்கிட்டேன், மீதி எவ்வளோ இருக்குது முப்பது போயிடுச்சுன்னா முப்பத்தி ரெண்டில் ரெண்டு இருக்குது, அதை எத்தனை வந்து பக்கத்தில் போடுங்க, பக்கத்தில் போட்டால் ஐயஞ்சு இருபத்தஞ்சு அவ்வளோதாங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. அடுத்தது இந்த ஆற இங்கே ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆட போடலாம். இப்போ ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா கூட எத்தனை வாட்டி வரும்னா ஒரு முறை, ஓர் அஞ்சு அஞ்சுன்னு வரும், மீதி எவ்வளோ இருக்குது ஆறில் அஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்று இருக்கும், பக்கத்தில் போட்டுங்க, பக்கத்தில் போட்டால் இப்போது அஞ்சாவது பட்டில் பதினேழு எத்தனை வாட்டி போகும்னு பார்த்தீங்கன்னா மூ அஞ்சு பாஞ்சுன்னு வரும், அதை போட்டுக்கிட்டேன், மீதி எவ்வளோ இருக்குது பதினஞ்சு போயிடுச்சு பதினேழில் மீதி ரெண்டு இருக்குது, பக்கத்தில் போடுங்க, பக்கத்தில் போட்டால் ஐஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு வரும் அவ்வளோதான் புரியுதுங்களா. பெரிய நம்பரும் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே நாலு வந்து அஞ்சாவது பள்ளி வகைப்படாது, அதனால் பக்கத்தில் நாற்பத்தஞ்சு ஆகிறேன், ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு வரும், ஜீரோ வந்தால் அந்த ஜீரோ அப்படியே போடுங்க நீதான் வகுவே தேவையில்லை ஓகேங்களா அவ்வளோதான்ப்பா புரியுது. இப்போ அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணலாம், எல்லாமே இதில் இருக்கிறதுல நான் மறுபடியும் அஞ்சாவது படையே போடுறேன் சரிங்களா. அஞ்சாவது படி போட்டாங்க பாருங்க, பதினாறு எத்தனை முறை வரும்னு பார்த்தீங்கன்னா மூ அஞ்சு பாஞ்சுன்னு வரும், மீதி ஒன்று இருக்கும் அப்படியே போடுங்க, பதினஞ்சு அப்போ மூ அஞ்சு பாஞ்சு அவ்வளோதான். அடுத்தது இங்கே பாருங்க பதிமூணு, பதிமூணு அஞ்சாவது பள்ளி எத்தனை வாட்டி போடுறோம்னா ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்துன்னு வரும், மீதி மூணு இருக்குது பக்கத்தில் போடுங்க, முப்பத்தஞ்சுன்னு வரும், ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அவ்வளோதான். அடுத்தது இங்கே பாருங்க ஒம்பது வருமானு கேட்டால் வராது, சரி நான் போடுறேன், ஓர் அஞ்சு அஞ்சுன்னு வரும், மீதி நாலு இருக்கும் பக்கத்தில் போடுங்க, நாலு போட்டினா ஏழு அஞ்சுன்னு வரப்போகுது, ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆரஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது அவ்வளோதாங்க. ஸோ பதினேழு புரியுதுங்களா ரைட்ஸ் அவ்வளோதாங்க. இப்போது மறுபடியும் இந்த எல்லாமே ஏதாவது வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் மூணு வாய்ப்பாட்டில் வரும், நான் மூணு எடுத்துக்கிறேன், ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு, அதுக்கப்புறம் மும்மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு ஐமூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அவ்வளோதாங்க புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகே அவ்வளோதான். பதினொன்று ஒம்பது ஆறு இது காமனாக வகுப்படாது, அத்தோடு விட்டுறேன். அப்போ சைட்டில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் பேருங்கன்னா முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணுங்க, ஸோ ஐயஞ்சு இருபத்தஞ்சு, இருபத்தஞ்சாவோட ஒரு மூணு போட்டால் எத்தனை வாட்டி வரப்போகுது, இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது, ஐம்பது ஒரு இருபத்தஞ்சும் எழுபத்தஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான முறை. மறுபடியும் சொல்கிறேன் இது ரொம்ப எளிமையானது தான், உங்களுக்கு புரியலனா சொல்லுங்கள், நான் இது தனியாக இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் தனி வீடியோவில் சரிங்களா ரைட்டுங்க. அடுத்தது ஃபைனல் கேள்வி, அஞ்சாவது கேள்விக்கு வந்தாச்சு. பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர், மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் அளவு கொண்ட கயிற்றின் நீளத்தை சரியாக அளக்க பயன்படுத்தும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன, என்னப்பா கேட்குறாங்க. அதாவது ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டரில் ஒரு கயிறு இருக்குதான், இன்னொன்று மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டரில் இன்னொரு கயிறு இருக்குதான், நாலு மீட்டரில் இன்னொரு கயிறு இருக்குதான் சரிங்களா. இந்த மூணு கயிறையும் ஒரே டேப்பில் ஓகேங்களா, அந்த கயிறுன்னு சொல்கிறதுக்கு பேர் அதை நம்ம டேப்புன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா, ஒரே டேப்பில் அளக்கிறதுக்கு அந்த கயிறு மேக்ஸிமம், அதாவது அந்த டேப்பு மேக்ஸிமம் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கணும், கிட்டத்தட்ட போன கேள்வி மாதிரி தான். இந்த ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டரையும் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டரையும் நாலு மீட்டரையும் அளக்கணுங்க, அதுக்கு நான் கயிறையே பயன்படுத்த போகிறேங்க. அந்த கயிறு மேக்ஸிமம் எவ்வளோ நீட்டுக்கு இருந்தால் இந்த மூணு அளவுகளையும் அளக்க முடியும், இவ்வளோதாங்க கேள்வி புரியுதுங்களா ரைட். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்களுக்கு கொஷினே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனா கூட இந்த இடத்துல அதிகபட்சம் மேக்ஸிமம்னு கேட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் போன கணக்கிலே சொன்னேன் யூனிட் சேமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர், அதே மாதிரி மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர், அடுத்தது நாலு மீட்டர்னு சொல்லிட்டான். ஒன்று எல்லாத்தையும் மீட்டராக மாற்றணும், இல்லை எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றணும். நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, பெருசை சிந்தா மாற்றிருங்க.
அப்போ மீட்ரு சென்டிமீட்டராக மாற்றிட்டா எளிமை. இதே சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா புள்ளி வச்சு நம்பர் வரும். சிம்பிளான கான்செப்ட், பெருசு சிந்தா மாத்திருங்க. புரியுதுங்களா? எப்படி சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருங்க. 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர், அவ்வளோதாங்க. அப்போ இங்கே பாருங்க, 1 மீட்டர்னு இருக்கா, அப்போ நான் இதை 100 சென்டிமீட்டராக மாத்துறேன். 100 சென்டிமீட்டர், இதுக்கு பக்கத்தில் 20 சென்டிமீட்டர், ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 120 சென்டிமீட்டர், அவ்வளோதான். அடே, இங்கே பாருங்க, 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். நான் இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாத்துறேன். அப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், அப்போ 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர் மாறுமா? இந்த 300 சென்டிமீட்டர் பக்கத்தில் 60 இருக்கா, 360 சென்டிமீட்டர், அவ்வளோதான். இங்கே 4 மீட்டர்னு இருக்கு, 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், அப்போ 4னா 400 சென்டிமீட்டர். இப்போ எல்லா யூனிட்டும் சேம் ஆக்கிட்டுனா இப்போ கணக்கு போடலாம். புரியுதுங்களா? இதான் ஒர்க், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இது 120 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 360 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 400 சென்டிமீட்டர், அவ்வளோதான். இப்போ இந்த அளவை நான் யூனிட்டை மாற்றிட்டேன், சரிங்களா, எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அதிகபட்சம் அப்படின்னு கேட்டாவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அட கடவுளே, ஏன்டா உளற, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஆமாங்க, ஸோ மேக்ஸிமம் சொல்லிட்டாவே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப்னா எப்படி சார்னா, கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் ஒரு டான வகுத்தல் போட்டுங்க, எல்லாத்துலேயுமே கட்சியில் 0 இருக்குது, அப்போ நான் 10 போட்டுக்கிறேன், 10 போட்டால் 12 அந்த 0 கேன்சல் பண்ணுறேங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ரைட், இப்போ நான் அடுத்தது இது எல்லாமே 2வது வாய்ப்பாடில் வரும், நான் 2வது வாய்ப்பாடு யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் 4வது வாய்ப்பாடு தெரியுன்னா 4வது வாய்ப்பாடு கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. நான் 4வது வாய்ப்பாடு யூஸ் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4வது வாய்ப்பாடு தெரியலையா, அங்கே பாருங்கள், 1, 4, 4 அப்புறம் 10 வரும். அடுத்தது 9, 4 வந்து என்ன வரப்போகுது, 36, பைத்தாங்க 40 இல்லையா, ஓகே. அதுக்கப்புறம் 3, 12, சூப்பர், இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த 3, 9, 10 எல்லாமே காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் வராதுங்க. ஏன்னா 9, 10 வந்துட்டாவே காமனாக எந்த வாய்ப்பாட்லையும் வராது, முடிஞ்சிருச்சு. அப்போ இருக்கிறது இந்த 2 நம்பர் இப்போ இருக்குன்னா போதும், 1, 10 2வது 4 பைத்தாங் 40 ஆன்சர் 40 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நம்ம எல்லாமே சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம், ஆப்ஷன் ஒழுங்காக போடுங்க. சப்போஸ் இங்கே கூட 40 மீட்டர்னு சொல்லிட்டா தப்பு, ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இப்படி மாற்றிட்டோம், சென்டிமீட்டராக மாற்றிட்டோம், அப்போ ஆன்சரும் சென்டிமீட்டராக தான் வரும். அப்போ 40 சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி, தெளிவாக புரியுதுங்களா? என்ன நம்பர் பெருசாக கேட்டால் ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும், அவ்வளோதான், சரிங்களா. சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. முழுவதும் நிரம்பி உள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியான அளவு அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிக அளவு கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதிக அளவு, அதிகபட்சம், மேக்ஸிமம் அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணோம், கொடுக்குற மதிப்புக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80 லிட்ரு, 100 லிட்ரு, 120 லிட்ரு கொள்ளளவு கொண்ட கலன் வச்சுருக்கீங்க. அதில் பாலை நீங்கள் நிரப்ப போகிறீங்க, பாலை அளக்க போகிறீங்க. அளக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தோட அதிகபட்சம் கொள்ளளவு என்னவாக இருக்கணும், சரிங்களா. ஸோ மறுபடியும் சொல்லிட்டு, உங்களுக்கு கொஸ்டினே புரியலனா கூட, இங்கே அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்துட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. அப்போ 80, 100, 120 எல்லாமே லிட்டரில் இருக்குது, ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ 10, பி வந்து 20, சி வந்து 120, டி வந்து 1200னு சொல்லியிருக்காங்க. இது 6th நியூ புக்கில் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி சார், இதே கேள்வியை எல்சிஎம் மாடல் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அது ஒரு 6 செம் இருக்குது, சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.